ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழில் பார்த்து அந்த வீடியோ வந்திருப்பீங்க ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஃபோட்டோ வந்துருக்கும் ஸோ இந்த பொண்ணோட ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிட்ட கடைசியில் இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே வைரலாக போச்சு அதாவது குறிப்பிட்ட ரெண்டு ஃபோட்டோ மட்டும் ரொம்பவே வைரலாக போச்சு ஸோ அந்த ஃபோட்டோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க மேலே வந்து ரோஸ் கலர் சால் போட்டிருப்பாங்க அடுத்து இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு காரில் வந்து சைட் சைடாக உட்காந்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோ தான் குறிப்பிட்ட ரெண்டு ஃபோட்டோ தான் வந்து ரொம்பவே வைரலாக போச்சு இன்ஸ்டாகிராமில் ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் கமெண்ட்ஸ் படித்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணோட வீடியோ லிங்க் கொடுங்கப்பா இந்த பொண்ணு யார் இந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க செத்து போயிட்டாங்களா இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினாக தான் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இவங்க யார் இவங்களோட நேம் என்ன இவங்களுக்கு என்ன தான் ஆச்சு இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து கண்டிப்பாக ஏதாவது வீடியோவில் இல்லாட்டி ஃபோட்டோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தமிழ்நாடு பசங்க வச்ச நேம் வந்து துளசின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்களோட உண்மையான நேம் வந்து பிரின்ஸ் இ ஜேவியர் அப்படிங்கிற சொல்றாங்க இவங்களோட சொந்த ஊர் கேரளா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு அப்படி தெரியல ஸோ உண்மையிலே இவங்க யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் கூகுள் பண்ணி பார்க்குறப்ப இவங்களோட நியூஸ் எதுவும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடியோஸ் அண்ட் தான் அதிகமாக இருந்துச்சு ஆனால் ஒரு சில இடத்துல சில வீடியோஸ் இருந்துச்சு ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஸோ அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஒரு பேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் மூவ் ஆகி இருக்கு ஸோ இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேலைக்கு போகணும் நினைக்கிறாங்க துளசிங்கிறவங்க வந்து வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதனால் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்குறாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி ஹாப்பியாக வந்து வேலைக்கு போகிறாங்க ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு இடையில் வந்து அங்கே வேலை செய்கிற பாஸ் கூட வந்து ஒரு அஃபேர் ஏற்பட்டுருது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க க்ளோஸாக மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் அது வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க நாலு இடம் பிள்ளையே போயிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துருது சண்டை வந்ததெல்லாம் ரெண்டு பேருமே பிரிஞ்சுறாங்க ஸோ பிரிஞ்ச கடுப்பில் அந்த பாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து வச்ச வீடியோ அதாவது அவருக்கு போஷன்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பொண்ணு மட்டும் இருக்கிற மாதிரி போர்ஷனை வச்சு அதை வீடியோ எடிட் பண்ணி நெட்டில் அப்லோட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு சில வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ வந்து அவங்க ஹஸ்பண்ட் அப்போதைக்கு பார்த்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ அப்போ பார்த்ததும் அவர் மன உளச்சில் பார்த்துட்டு சூசைட் பண்ணாதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணும் சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி நியூஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் ஒரு புதுசாக சொல்கிறாங்க இதெல்லாம் போய் பா இன்னொரு நியூஸ் இருக்குது அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இன்னொன்று ஒன்று சொல்கிறாங்க ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு துளசிங்கிற பொண்ணு வந்து ஒரு பொலிட்டீஷனோட வந்து அஃபையரில் இருந்தாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் அஃபையரில் இருக்கும்போது ரெண்டு பேருமே வீடு எடுத்து வச்சுக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டில் வந்து வேறு பையனோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ இதை பார்த்து கடுப்பான அந்த பொலிட்டீஷியன் வந்து அந்த வீடியோ எடிட் பண்ணி வந்து அட்டில் அப்லோட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டக்காக சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அதுக்கப்புறம் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் இவங்க வந்து எந்த கம்பெனிலையும் ஒர்க் பண்ணலை இவங்களோட ப்ரொஃபஷன் வந்து நர்ஸை தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க நர்ஸாக தான் ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்பட்டு இவங்க வந்து துபாய்க்கு போயிட்டாங்க துபாயில் தான் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்கள் உயிரோடு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்ல சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த துளசிங்கிற பொண்ணை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய்